அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் நம்ம டெய்லி பேசிஸில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட்டர் கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம டெய்லி வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போனீங்கன்னா உங்களால் ப்ரீயஸ் டே வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி டே அக்டோபர் 28, இப்போ டைம் வந்து ஒரு 1 o'clock. 1 o'clock பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7:51 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு காலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை கால் தான். ஆக்சுவலி நம்ம டெய்லி வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே ஒரு டவுன் சைட் மொமெண்டமாகவே இருந்தது. நமக்கு இப்போ தான் வந்து ஒரு 1 o'clock கிட்டக்கு தான் சடனாக கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 10 candles நல்ல ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் கொடுத்ததில் அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட், அதனால் நமக்கு பை காலாக சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு. இந்த சார்ட் நமக்கு என்ன பண்ணுன்னா டெய்லி இந்த கேண்டில்ஸ்டிக் மூவ்மெண்ட், அந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும். நாங்கள் செர்டன் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் ரீச் அவுட் ஆனோன்னா நமக்கு இமீடியட்டாக கால் பஞ்ச் ஆகும். கால் வரையில் கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 டு ஸ்டாப் லாஸ்னு நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7:51 தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7:69.17 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 19 points கிடச்சாதான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, எப்படி மார்க்கெட்டால் ரியாக்ஷன் தருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes, இப்போ டைம் பாருங்கள் 1:30 மினிட்ஸில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி 20 point மொமெண்டம். ஆக்சுவலி மார்க்கெட்னுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஸ்டாப் ஆகலை, கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் மார்க்கெட் வந்து இருந்துச்சு. நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் நமக்கு கிடச்ச பை கால், டார்கெட் 1 and 2 ரெண்டையுமே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து வெறும் ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ.